ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜேபிஎம் கேமிங், நான் உங்கள் ஜேபிஎம் குமார். நம்ம சேனலில் என்ன கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஓசியோட கேம் பிளே, சிஓசியோட அப்டேட், சிஓசியில் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே வந்து தமிழில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பறந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். வாங்க, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்மகிட்ட வந்து பில்டர் 5 பில்டர் இருக்கும் மெயின் பேஸுக்கு. ஆறாவதாக ஒரு பில்டர் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, இப்போ நல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஆனால் நம்ம இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறனால இது என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், 6 பில்டர் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஆனால் இந்த பில்டருக்கு வந்து நீங்கள் ஒரு எந்த ஜெம்மும் கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டர் தான் அந்த பில்டர், இதை பாருங்கள், மாஸ்டர் பில்ட் ஹேட் அப்படின்னு இருக்குது. இந்த பில்டருக்கு தான் வந்து நீங்கள் எந்த ஒரு ஜெம்மும் கொடுக்காமல் இந்த பில்டரை வந்து நீங்கள் 6th வாங்கி உங்களோட மெயின் பேஸுக்காக இருக்கட்டும் இல்லைனா உங்கள் பில்டர் பேஸ்க்காக இருக்கட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ண வைக்கலாம். ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துலையும் பண்ண முடியாது, இருந்தாலும் பில்டர் பேஸ் இல்லைனா மெயின் பேஸ் ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணலாம். இங்கே தேவையில்லை அப்படிங்கும்போது அங்கே அனுப்பிக்கலாம், அங்கே தேவையில்லனா இங்கே அனுப்பிக்கலாம். இப்போ வாங்க, இதை நம்ம எப்படி வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பில்டர் பேஸில் பார்க்கலாம். இந்த பில்டர் பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் விளாட மாட்டாங்க பில்டர் பேஸை. அந்த பில்டர் பேஸை விளாட வைக்கணும் அப்படிங்கிறக்காக மெயின் மோட்டோ தான் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஓட்டோ ஹட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஓட்டோ ஹட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஓட்டோ ஹட்டை வச்சு தான் அந்த பில்டர் வாங்க முடியும் நம்மளால். இந்த ஓட்டோ ஹட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை பில்டர் ஹால் 9 வந்து அன்லாக் ஆகும். இதில் வந்து ஒரு சில மிஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க, இந்த மிஷன்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பில்டர் வந்து அன்லாக் பண்ணலாம். இதில் கொடுத்துருக்க ஃபஸ்ட் மிஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் பேஸில் தான் இருக்கும். அது என்ன அப்படின்னு அதை பார்த்து தேடிக்கிட்டு இருக்கேன், அதை காணும் இன்னும் நில்லுங்க, நான் இப்போ காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து ஒரு கேனனை வந்து நம்ம கியர் அப் பண்ணியிருக்கோம், ஒரு மோட்டரை கியர் அப் பண்ணியிருக்கோம், ஒரு ஆர்ச் டவரை கியர் அப் பண்ணியிருக்கோம். இந்த மூணையும் கியர் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மிஷனில் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு மிஷனை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது மிஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டாவது மிஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ட்ரூப்பை வந்து மேக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. இது ஃபுல்லாகவே அவங்க பார்த்தாவே தெரியும், பில்டர் ஹாலை விளாட வைக்கிறக்காக தான் நமக்கு இதை மாதிரி பண்ணுறாங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா கேனன் காட் அப்படிங்கிற ஒரு ட்ரூப் கொடுத்துருப்பாங்க, அந்த ட்ரூப்பை வந்து நீங்கள் மேக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ட்ரூப் வந்து கிட்டத்தட்ட 18 லெவல் இருக்குது, 18th லெவல் வரைக்கும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது லெவல் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் அந்த ஓட்டோ பில்டரில். அதை கம்ப்ளீட் பண்ண பிறகு வந்து மூணாவது லெவலை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த பில்டர் பேஸை வந்து எப்படி ஈஸியாக விளாடுறது அப்படின்னா, ஒரு ட்ரூப்பை வந்து நீங்கள் ஃபுல்லாக மேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மூணாவது சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுடைய ஒரு டெஸ்லா ஒன்று இருக்கும், மெகா டெஸ்லா. அந்த டெஸ்லா வந்து ஒரு பில்டர் பேஸோட ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெகா டெஸ்லா வந்து லெவல் 9, அதாவது மேக்ஸ் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், இருந்தாலும் பில்டர் பேஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிஃபென்ஸ். நீங்கள் அதுக்காக இல்லைனாலும் இதை கண்டிப்பாக மேக்ஸ் பண்ணி தான் ஆகணும். இதை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரொம்ப அதிகமாக காசாக தான் இருக்கும். கடைசி லெவல் போடுறதுக்குலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு நினைக்கிறேன். நான் வாங்கி ஒரு 3 ஆச்சு பில்டர், 6th பில்டர் வாங்கி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் மூணாவது மிஷின் முடித்த உடனே 4th மிஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 4th மிஷன் ரொம்ப கஷ்டமான மிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டில் மிஷினை வந்து லெவல் 30 போட சொல்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப ஒரு பெரிய விஷயந்தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் பேட்டில் மிஷினை வந்து 30th லெவல் போடுறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியான விஷயம். நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரே ஒரு ட்ரூப்பை வந்து ஃபுல் மேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பில்டர் பேஸில் வந்து நீங்கள் டிராஃபிக் புஷ் பண்ணிடலாம். டிராஃபிக் மேலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டெய்லி லூட் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த மிஷன்ஸ்லாம் முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த பில்டர் ஹாலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களோட பேட்டில் மிஷினை நீங்கள் போட பாருங்கள். ஏன்னா பேட்டில் மிஷின் போட்டிங்க அப்படின்னா அந்த சேலஞ்சு கம்ப்ளீட்டான மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டில் மிஷினை பண்ணுங்கள். சரி, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நம்ம சேனலில் நிறையா வீடியோ போட்டிருக்கோம், நிறையா வீடியோலாம் இல்லை 4 வீடியோ போட்டிருக்கோம். லெஜண்ட் லீக் புஷ் பண்ணியிருக்கோம் டவுன்ஹால் 10, அதெல்லாம் பாருங்க. பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க. உங்களோட அக்கௌண்ட் ஏதாவது லாஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே இருக்க பில்டரை நம்ம இங்கே கொண்டு வரணும்னாலும் கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பில்டர் இருக்கும், பில்டர் பேஸில் வந்து 2 பில்டர் வச்சுருப்பாங்க. நம்ம என்னென்னாலும் பண்ணிக்கலாம், அங்கே மெயின் பேஸில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. பில்டர் பேஸில் வந்து 2 பில்டர் வச்சுருக்கிறது தான் கொஞ்சம் ஓவரான விஷயம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓட்டோ ஹட் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா இப்படி கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.